ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா அப்டேட் தான். இந்த வீடியோவில் வரது எதுவுமே சேலுக்கு இல்லைங்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் டெயில்னு சொல்லுவோம். ஸோ ஸ்வாட் டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்சியலாக நான் ட்ரை பண்ணும்போது நல்லா எனக்கு குட்டி நல்லா போடும். இந்த ஸ்வாட் டெயில் பொறுத்த வரைக்கும் நல்லா அந்த வாளுக்கோசரமே நல்லா இதுங்க. அதுவும் இல்லாமல் ஜூலை மாதம் அந்த ஆகஸ்ட் மாதம்லாம் நல்லா பீக்கில் இருக்கும், குட்டி நல்லா போடும். எப்பவுமே நான் ஏப்ரல் மாதம் வாங்கி ட்ரை பண்ணுவேன். கொஞ்சம் ஜூன் அந்த மேலாம் நல்லா வளர்ந்துடும், ஜூன் மாதமும் நல்லா வளர்ந்துடும், ப்ரீடிங் ஆரம்பிக்கும், நல்லா குட்டி போடும். ஸோ எனக்கு அந்த குட்டியை பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியை கட்டில் வந்து அந்த சைஸுக்கோசம் நல்லா அந்த சைஸ் வந்து நல்லா வளருங்க, சூப்பராக இருக்கும். அதை பார்க்கும்போது நல்லா நம்ம அந்த ஒரு கம்பீரமாக இருக்கும் இந்த மீனை வச்சுருந்தாவே அப்படி இருக்கும். நான் என்னோடய ஸ்டார்டிங் வீடியோலாம் பாருங்கள், கை அதாவது மாலையிலேயே ஜெயின் மாலையை கட்டில் ஒரு இன்னொரு மடங்கு வளரணும். இந்த ஃபிஷ் நல்லா வளரும். இந்த சைஸுக்கோசரமே நான் வாங்கி வளர்த்தலாம்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் போட்டு நல்லா பண்ணிகிட்ருக்கேன். பட் இது குட்டிக்கோசரம் நான் பண்ணல, நான் அந்த மீனை வளர்த்தணும்னு சொல்லிட்டு தான் வளர்த்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து சேலுக்கு இல்லை, ஹோட்டலில் நல்ல ரிசல்ட். இதில் ஒரு 50 பீஸ் நான் வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானை இப்போ ரீசெண்டாக தான் பண்ணேன். ஃப்ளோரான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாருமே ப்ரோ ஃப்ளோரானை உங்கள்கிட்ட வாங்கிதான் ஹெட்டு வந்துருச்சு, ப்ரோ ஹெட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வீடியோ போட்டு நம்மளுக்கு ஒரு ஆசை வச்சு நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 பீஸ் மட்டும் உள்ள விட்டுருக்கேன். இது நாட் ஃபார் சேலுங்க, இது சேலுக்கோசரம் இல்லை, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசு, அதுலேயும் ஒரு 1-2 டக்குன்னு க்ரோத் ஆயிரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெருசு பயங்கர பெருசாயிடுச்சு, டக்குனுமே நல்லா வளர்ச்சி. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபார்ம் ஃபீடு தான் கொடுக்குறோம். நான் பிடிச்சி பார்க்கலாம், பிடிச்சி பார்த்தா ஹெட் வளர்ந்துருச்சுன்னா நம்மளுக்கு டக்குன்னு அது ஆசை வந்துடும் வளர்த்தலான்ட்டு. கண்ணாடி தொட்டில் ஏன்னா கண்ணாடி தொட்டில் போட்டால் க்ரோத் கம்மியாக இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் போட்டிங்கன்னா டக்குனு க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக சேல் பர்பஸ்க்கு தான் எடுத்து போட்டேன். பட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நான் க்ரூமிங் பண்ணுறதுக்குள்ளே நிறைய பேர் வெளியூர்லேருந்து வர கஸ்டமர்ஸ், ப்ரோ நான் வெளியூர்லேருந்து வரேன் ப்ரோ கொஞ்சம் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி போயிட்டாங்க. இப்போ சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 20-30 தான் இருக்கும். பட் நான் இது எடுத்து போடுறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வளர்த்தணுன்னு தான். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துச்சு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. நம்ம பெருசு எவ்வளோ காசு கொடுத்தாலும் ப்ரோ இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசுன்னா ஆல்மோஸ்ட் 90 ரூபாய்க்கு நான் ப்ரீடிங் இப்போல்லாம் நானே இது பண்ணேன். பட் கன்சியூம் பண்ணுறதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வந்துருச்சு. ஏன்னா பெருசு எடுத்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து 2 ஃபீமேல் பீட்டாவே வெறும் 45 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருந்தேன் கடையில் இப்போ வரைக்கும். இந்த வாரம் தான் ஸ்டாக் எடுக்கல. ஸோ லாஸ்ட் வீக் வரைக்கும் வெறும் 45 ரூபாய் தான். ஸோ அதை 100 போடலாம்னு போட்டேன். பட் இங்கே வர கஸ்டமர்கள்லாம் 60 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தான் கொடுத்தேன். பேர் 1-30 ரூபா கணக்கு தான் கொடுத்தேன். பட் நல்லா வளர்ந்து தான் அதே ரேஞ்சு தான் கொடுத்தேன். கொடுக்க வேணாம் தான் நினச்சேன். பட் நிறைய பேர் வெளியூர்லேருந்து வராங்க, ஸோ அவங்களுக்கோசரம் கொடுத்தேன். இந்த 3 டப்பும் எனக்கு ஸ்பெஷலாக, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பி சேல் கோல்ஸ்னு அந்த கப்பி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் டேங்க். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பிளாக் கப்பின்னு சொல்லிட்டு ஒரு கப்பி ஆரெடி போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பிளாக் கப்பி கட்டில் இன்னொன்று நான் பண்ணிகிட்ருக்கேன், ஹைட்ரில்லா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பி கிராஸ். ஸோ இது நாட் ஃபார் சேலுங்க, இது சும்மா நான் வளர்த்தணுங்கிற கோசம் வளர்த்தேன். கப்பி கிராஸ் அந்த ஹைட்ரில் நல்ல ரிசல்ட், நல்லாவே க்ரோத் அந்த எந்த அளவுக்கு இருக்கும், அந்த ஃபாஸ்டைல் எந்த அளவுக்கு வளருமோ அந்த அளவுக்கு. பட் அட் த சேம் டைம்ஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்னொன்று, அதாவது நார்மலான இதில் நிறைய பேர் இந்த இதை வச்சு பண்ணி குட்டி எடுப்பீங்க, நான் வந்து இந்த பிளான்ஸ் மூலிமா குட்டி அதாவது 50% குட்டியை காப்பாற்றலாம். அது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 டேஸ் ஆன குட்டி வந்து உள்ளே விட்டுட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து குட்டிங்களை சாப்பிடாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து குட்டி போடும்போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும், பெருசு டக்கு டக்குன்னு ஆயிரும். அது வந்து குட்டி அடுத்தடுத்து நீங்கள் எடுத்து வைக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா 50% குட்டியை தான் காப்பாற்ற முடியும். ஒரு குட்டி 20 குட்டி போடுதுன்னா அதில் 10 தான் காப்பாற்ற முடியும். ஸோ 10 வந்து சாப்பிட்ரும், ஓகே. பட் இருந்தாலும் அந்த 10 வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ், நீங்கள் தனியாக எடுத்து கேர் பண்ணணுன்ட்டே இல்லை, அப்படியே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே விட்டிங்கன்னா அதுவே வளர்ந்துடும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு இடம் செட் ஆகுங்க, அது வந்து பிளான்ட் ஆகட்டும் ஃபிஷஸ் ஆகட்டும் நல்லா க்ரோத் ஆகும். பட் அந்த இடம் வந்து எங்கேயுமே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வாங்கிட்டு போகிறேன் ப்ரோ இறந்துருது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கவனம் பண்ணுவேன். எல்லாத்து வீட்லேயும் ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷஸ் ஆகட்டும் பிளான்ஸ் ஆகட்டும் க்ரோத் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடம் தான், இந்த இடத்துல எந்த மீன் விட்டாலும் சரி செட் ஆகும், மீன் இறக்கவே இருக்காது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அந்த க்ரோத் ஆகட்டும் குட்டிங்களோட வளர்ச்சி ஆகட்டும் குட்டிங்களோட வளர்ச்சியெலாம் அபரிவிதமாக இருக்குது. இது வந்து எல்லா இடத்துலையும் வளராது இந்த மாதிரி வந்து, ஓகேங்களா? இது வந்து தனிப்பட்ட 1-2 இடத்துல தான் வளரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இது குட்டி எடுத்து விட்டேன். பட் அது எனக்கு ஒயிட் டெக்ஸ்டோ அது மாதிரிலாம் தெரியாதுங்க, சின்னதாக விட்டுருந்தேன். பட் எந்த ஃபீடிங் எதுவுமே கொடுக்கல. ஒன்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண் செட்டப் பண்ணிட்டோம்னா அதுவே இயற்கை உணவு மாதிரி எதோனும் புழு பூச்சி எதுவும் கிடைக்கும், அதை சாப்பிட்டே கொஞ்சம் வளர்ந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் தான் ஃபார்ம் ஃபீடு போட்டுட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நாட் ஃபர்ஸ்ட் சேலுங்க, சிம்ஸு. ஸோ சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பென்சிவான சிம்ஸ், அதாவது பிளாக்கு எல்லோ
அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் அண்ட் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதாவது எல்லோ கலர்ல வந்து ரொம்பவே விலை அதிகமான பிரைஸ்ல இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் போட்டு வளர்த்தேன். பட் இப்பயுமே நான் சொல்கிறேன், இதை பார்த்துட்டு நான் வந்து பேர் 50 ரூபாய்க்கு சிம்ஸ் கொடுப்பேன், அது வேறு இது வேறு, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் கலர், அதாவது எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்துன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக நான் கொடுத்து வாங்குவேன். பட் அப்பயுமே கஸ்டமர் கேட்க மாட்டாங்க வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாம், அப்புறம் அங்கேருந்து வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேர 100 ரூபா 150 ரூபா சொல்லுவாங்க. பட் நான் சேலுக்கோ சொல்லலை, நீங்கள் எப்படி வளர்த்தணும்னு ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி நானும் வளர்த்துருந்தேன். அதை காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ், ஸோ பிளான்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்து நிறைய வச்சுருந்தேன், நிறைய கலெக்ஷனில் பிளான் இருக்கும். பட் இப்போ வெளியூர் கஸ்டமர்ஸ், வெளியூர் நிறைய பேர் பார்த்துட்டு வரதுனால அவங்க கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல முடியல, ஆனால் சங்கடமாக இருக்குது. ப்ரோ நான் இந்த வீடியோக்கோசம் நான் அங்கேருந்து வந்த ப்ரோ அப்படின்பாங்க. சில பேர் பெங்களூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க, பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஏதாவது வேலையாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வருவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது கேட்டாங்கன்னா ப்ரோ அப்படிங்க நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் கொடுத்துருவேன், ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு தம்பாயர் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கப்பியை ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி உள்ளே விட்டுருந்தேன். அது ஃபீமேல், ஒரு மேல் ஒன்று விட்டுருந்தேங்க, அது குட்டி போட்டு அந்த குட்டியே பெருசாகிடுச்சு. அந்த அதுக்கப்புறம் ஃபீமேல் செத்துருச்சேன்னு தெரியல, அப்படியே மண்ணோட மண்ணா கீழ்ச்சிட்டுருக்கு, நான் பார்க்கவே இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தா குட்டி பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு, இடையில ஃப்ரெண்டு சியோனே எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, அது போக கொஞ்சம் தான் இருக்குது குட்டி. ஸோ அதுக்கப்புறம் ஃபீமேலே ஒன்று விடலை, ஏன்னா குட்டி நிறையா ஆயிரும், வீணாட்டு அப்பெல்லாம் நாஸ்தியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஃபீமேலே ஒன்று விடலை, இல்லாட்டி இன்னும் குட்டியாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ஸ் இதுலேயும் வளர்த்திட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து சிம்ஸ் நிறையா வச்சுருந்தேன், சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வச்சுருந்தேன். பட் என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பிளாக் கலரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு இது தான், சம்டைம்ஸ் லக் அடிக்குங்க இந்த பிளாக் கலர் சிம்ஸு அது மாதிரிலாம். பட் என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தேன், இப்போ சிம்ஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்சிவான பிளான்ட், ஒரே பிளான்ட், இந்த பிளான்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் எனக்கு ரீசெண்டாக ஒரு 2 பேருக்கு கொடுத்தேன் இந்த பிளான்ட்டு, அது போக கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனானா லீஃப் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரில்லா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஹைட்ரில்லா இந்த எதுவுமே கப்பீராஸ் எதுவுமே சேலுக்கு இல்லைங்க, ஜஸ்ட்டு நான் இன்னும் ஏன்னா இன்னும் க்ரூமிங்கே இன்னும் பண்ணவே இல்லை, இன்னும் வளர்த்துனா நம்ம இது பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே என்னோடய பர்சனல் கலெக்ஷன். அதுக்கப்புறம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அதாங்க ஒரு இது சொல்லுவாங்களே எப்பயுமே கண்டுக்காம ஒரு நல்லா வளரும் அப்படின்ட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டப்பா போட்டு என்னென்னா ஒரு டைம் எஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 மீன் ஒரு இறக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு விட்டேன், அது என்னால குட்டி போட்டு 4-5 ஆகி கடைசியாக அதுக்கு சும்மா ஃபாஸ்ட்டாக போட்டுருந்தேன், அது நல்லா வளர்ந்துருச்சு. எதுவுமே நம்ம கையில் இல்லை, பட் இதுதான் பார்த்தீங்கன்னா சும்மா சேல் பர்பஸ் கோசரம் வச்சிருக்கிறது. இதில் ஒயிட் டெக்ஸ்டும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேல் பர்பஸ், இது வந்து இதில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மாறி ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேட்டான்னு சொல்லிட்டு ஒரு 2 பேருக்கு எங்கள் அண்ணன் 3 பேரை பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஸோ அப்போ ஒரு பேரை விட்டுருந்தோம், ஒரு பேரை விட்டுருந்தேன் நினைக்கிறேன், அதில் மேல் ஒருத்தருக்கு 10 சொல்லிட்டு எடுத்து போட்டேன், ஃபீமேல் ஒன்றே ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வந்து உள்ளே போட்டேங்க, அது என்னடானா ஒரு 4-5 குட்டி என்ன போட்டுக்க மாட்டிருக்கு, அந்த குட்டி நான் பார்க்கவே இல்லை, அது டப்புன்னு பெருசாகிடுச்சு. ஸோ நம்ம எதிரே பார்க்கல, அது டக்குன்னு பெருசாகிடுச்சு. சொல்ல போனால் இது ப்ரீடே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பாருங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கட்டுருக்கு. இது மாதிரி சம்பவம் நடந்தாங்க, ஜீப்ரா ஒரு 4-5 விட்டுருந்தேன், ஜீப்ராவும் நல்லா பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் போலார் பேரட்டு லாஸ்ட் பேட்சை தான், போன பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரொம்ப சின்னதாக எடுத்தேன், அதுக்கு முன்னாடி பேட்ச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரே ஒரு பேர் மட்டும் மிஞ்சிச்சுங்க, அந்த பேர் எடுத்து உள்ளே போட்டேன், அதனுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு, நல்லா பெருசாகிடுச்சு. அது ஆல்மோஸ்ட் மேல் ஃபீமேலாக நல்லபடியாக நம்மளை செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் அது ஃபியூச்சரில் இக்லே பண்ணு தானே. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஆக்சுவலாக செனகல் விட வேண்டியது, சரி அது டேங்க் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு செனகலுக்கு பதிலாக பிளாட்டி உள்ளே விட்ருக்கேன். ஸோ இது பிளாட்டி செல் பண்ணிட்டு தான் இருக்கேன், பேர் வந்து 45 ரூபாய்ன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டை சும்மா அந்த ஒரு 4 மீன் மிஞ்சிச்சு, இதெல்லாம் டேங்க் இன்னும் கழுவணும், ஸோ கழுவாமல் இருக்கு. இதுக்குள்ளேயும் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இதை தான் விட்டுருப்பேன், ஒரு பேரான மாதிரி இருக்கும் அந்த ப்ளூ டெக்ஸ்டோ இதை விட்டுருந்தேன், இந்த ப்ளூ கப்பி ஏதோ ஆஃப் ப்ளூவோ ஏதோ ஹெச்பி ப்ளூவோ ஏதோ விட்டுருந்தேன். பட் இதில் ஒரு 4 பீஸான மாதிரி இருக்கும், கொசு இது முட்டை வச்சிருக்கூடாதுங்கிறதுக்கோசம் நம்ம விட்டு வச்சிருக்கோம். ஸோ இவ்வளோதாங்க என்னோட பர்சனல் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ அது போக மேலே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஏதாவது பிளான்ட்டோ ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிளான்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போதைக்கு சேலுக்கு இருக்கிற பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்குது, ஒரு மேஜராக இந்த பிளான்ஸ் தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ இவ்வளோதாங்க என்னோட பர்சனல் கலெக்ஷனுங்கிறது இதுதான். நான் சேலுக்குன்னு சொல்கிறேன் தனியாக போஸ்ட் எப்பயுமே போடுவேன், சேலுக்கு இல்லாதனு எப்பயுமே தனியாக தான் வச்சுருப்பேன், ஓகேங்களா? ஏன்னா சேல் பண்ணுறது வேறு, நம்ம பர்சனல்னு வளர்த்துறதுங்கிறது வேறு. நிறைய பேர் பர்சனல் கலெக்ஷனோட சேலு இது பண்ணுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டுனா ஒருத்தர் மாலி வாங்குறாங்கன்னா ப்ரோ எனக்கு இந்த மாலையே பிடிச்சி போடுங்க ப்ரோ அப்படின்பாங்க, அதனால தான் நான் பர்சனல் கலெக்ஷன் எப்பயுமே காட்டாமே இருந்தேன்.
பட் என்னன்னா நிறைய பேர் வந்துன்னா ப்ரோ பர்சனலாக என்னதான் எக்ஸாட்டிக் காலேஜ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு. பட் இதை தாண்டி எக்ஸாட்டிக்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். ஆனால் நான் வந்து பர்சனலாக இப்போ எதுவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக காஸ்ட்லியாலாம் வச்சுக்கிறது இல்லை, எல்லாமே ஃப்ரெண்டுகள்கிட்ட முக்கியமாக கவினு. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம பசங்களுக்கு அதுலேயும் கொடுத்து அங்கங்கே கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா தேவைங்கிறப்ப ஏன்னா நம்ம கை விட்டு போயிடக்கூடாது, தேவைங்கிறப்ப எப்படினாலும் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துகிட்டையும் இருக்கும், எதுனாலும் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்சால் நாங்கள் எடுத்துருவோம், எல்லாமே பண்ணுவோம். இப்போ ஃப்ளோரெல்லாம் வந்துன்னா நான் கம்மியாக தான் பண்ணுறேன், நான் சும்மா ஆறுத வச்சிருக்கேன். நம்ம பசங்க வந்துக்கிறேன் நிறைய வச்சிருக்கானுங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் போட்டேன், நான் மிங்கிள் பண்ணி குழப்ப வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்னு விட்டுறது. ஏன்னா இப்போ எல்லாரும் பசங்க எல்லாருமே கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் எடுத்துக்குவானுங்க. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணுறோம். பட் எனக்கு பர்சனலாக பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு விதமாக இப்போ ஆசை இருக்குங்க. என்னென்னா எனக்கு இந்த ஷார்ட்டுகள் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஆஃப் பிளாக், இந்த கப்பி மேலே, இந்த கப்பி. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா சேல் ஃபுல்லாக போன ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக சேல் பண்ணேன். பட் இந்த ஒரு ரெண்டு வெரைட்டி மட்டும் நான் கொடுக்கவே இல்லை. பட் நான் நினச்சது வேறு, நான் எக்ஸாட்டிக்கு அதெல்லாம் போகலாம் தான் நினச்சேன். பட் நிறையா பேர் ஃபோர்ஸ் பண்ணி இப்போ கப்பியை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்பியிலே இருக்க வச்சிங்க. ஸோ அதனால தான் நான் கப்பியை திருப்பியும் நான் விடலை. சரி சரி, இன்னும் கொஞ்ச நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா எக்ஸாட்டிக் ஃபீஸ் நிறையா பண்ணலாம்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. பட் பார்க்கலாம், ஏன்னா எக்ஸாட்டிக் ஃபீஸ் அதெல்லாம் இன்னும் டேங்க் தான் கழுவணும், அதெல்லாம் இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஸோ எவ்ரிடே வேலை நிறையா தான் இருக்குது, பார்க்கலாம் அதெல்லாம் கழுவுனதுக்கப்புறம் இது. பட் நம்ம நேற்றுக்கு மழை பெஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவு க்ரோத்தை. பட் அப்பயும் வந்து வெயில் நல்லா சுளிர்னு அடிக்குதுங்க காலையில், சொல்லிருந்து வெயில. பட் நல்லா இதாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு, இன்றைக்கி ஈவினிங்கே மழை பெய்யுன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.